Today we are going to discuss about exercise 1.5, 8th sub-problem. So write the following amount using the decimal. Put the amount every mark of the decimal amount. Here the amount of the number. 809 rupees and 9956. Now in the rupees, 56 is the amount. So the amount of the number. Mingle panni, adukapra the amount of the decimal amount. So mingle panna literally, the 809 rupees are the whole part of it. So I think of the amount. பைசா இருக்கீங்களா சோ பைசா சீக்கிரம் 1.5 rupees அப்படிங்கிறதான் இதெல்லாம் அப்ளை பண்ண போறீங்க. அப்போ ஒரு பைசா அப்படிங்கும் போது 1.5 rupees வருது. இப்ப 99 paisa என்ன ஆகும்? 1 paisa சீக்கிரம் 1/100 rupees. அசைன் டைம் 99 paisa சீக்கிரம் 99 1/100. இந்த நம்பர் மட்டும் நம்ம நியூமரேட்டர் பண்ணா போதுமான ₹99 by 100. இப்போ நம்ம எப்பவுமே சொல்லுவோம்ல, ஒரு ஃப்ராக்ஷன் வந்து டெசிமலா மாறணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா, அது கீழே உள்ள அந்த ஒரு டெனாமினேட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா 10,000 இருக்கும். என்ன இருக்கு? 100 இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக அந்த 0 கவுண்ட் பண்ணி ஈஸியாக டெசிமலா மாற்றணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இது மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கும்போது முதல்ல நியூமரேட்டர் எடுத்து ரைட் பண்ணிக்கணும். எழுதுனதுக்கு அப்புறம் வந்து கீழே உள்ள 0 கவுண்ட் பண்ணணும். எத்தனை 0 இருக்கு பார்த்தீங்கன்னா 2 0 இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, 2 0 தாண்டி நம்ம ₹1.5 by 100 rupees. 70 paisa என்ன வரும் பாத்தீங்கன்னா 70 by 100 rupees.
147 rupees less. இந்த ஒரே மாதிரியான குவாண்டிட்டி மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், ருபீஸ் அப்படி வச்சுட்டு பைசா மட்டும் தான் நான் ருபியாக மாற்றுறேன். பைசாவை ருபியாக மாற்றுறதுக்கு அதான் ஒன் பைசா சிக்கல் ஒன் பை ஹண்ட்ரட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த சம் உங்களுக்கு புரியும். அடுத்த சம் பாருங்க, நைன்த் சம் பாருங்க. எக்ஸ்பிரஸ் த ஃபாலோவிங் மீட்டர் யூசிங் த டெசிமல். நம்ம என்ன பண்ணுவோம், மீட்டராக மாற்றணும், சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றணும், சேம் டைம் அது டெசிமலாக இருக்கும், மாற்றுறது டெசிமலாக மாற்றணும். ஸோ எப்படி அதை மாறுறோம் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு மின்ஸ் ஒன்று சொல்லியிருந்தேன், 100 centimeters equal to 1 meter. அப்போ 1 centimeters equal to 1 by 100. 1 centimeter பட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, இங்க கொடுத்துருந்த என்ன கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம சென்டிமீட்டர்ல மீட்டரா மாத்தணும், என்ன பண்ணுவோம், அது கிலோ 100 ஆக நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ அதான் கான்செப்ட் அதை பண்ணி ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சமயம் இருக்குது. ஸோ 1328 இருக்கு. ஸோ இதை வந்து சென்டிமீட்டர் நம்ம மீட்டரா மாத்தணும், என்னதான் பண்ணுவோம், டினாமினேட்டர்ல அங்கே ஃபுட் பண்ணுவோம். ஸோ என்னென்ன பண்ணுறேன், டினாமினேட்டர்ல என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா 13.28 மீட்டர் வந்துடும். ஓகேவா? ஸோ அடுத்த சம் பாருங்க, 490 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரை நம்ம மீட்டராக மாற்றது என்ன பண்ணுவோம், 100 டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நான் 100 என்ன பண்ணுறேன், டிவைட் பண்ணுறேன், டிவைட் பண்ண அதிகமாக ஒரு மீட்டராக மாறும். ஸோ என்ன பண்ணுங்க, 2 இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், 2 தாண்டி நம்ம ஃபுட் பண்ணணும். 419 இருக்கு. ரைட் சைட்லேருந்து 2 டிஜிட் தாண்டி நம்ம ஃபுட் பண்ணணும். ஒரு சென்டிமீட்டர் வந்து